பிக் பாஸ் மூலம் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கண்டஸ்டன்ட் ஆகிவிட்டார் சாண்டி அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரே ஆள் வந்து சாண்டி தான். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீடு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இவரோட காரணம்தான் ஆகும். இவர் வந்து கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி பேசுகிறது வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குஷிப்படுத்து அப்படின்னே சொல்லலாம். எல்லா கண்டஸ்டண்ட்டோடையும் வந்து ஈக்குவலாக பழகிறாரு, எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுருக்கோம்னு நினைக்கிறாரு. அது மூலம் இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஹேட்டர்ஸை சம்பாதிக்காத ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து சாண்டி தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட பொண்ணுக்கும் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மகள் லாலாவை தான் வந்து அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணுறது. அவங்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கடந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்டோட உறவினர்கள் எல்லாரும் வந்து அவங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாண்டிக்கு வந்து அவங்களோட மனைவி மற்றும் மகள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி என் மகள் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோமோ தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து வியூஸ் பெற்ற ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாண்டியோட மகள் லாலாவுக்கும் நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அந்த லாலா பாப்பா போட்டிருந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் போட்ட ஒரு டிஷர்ட் தான் இருந்துச்சு. இந்த வேர்ட் பார்த்திங்கன்னா சாண்டி வந்து அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மனைவியான சில்வியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டை தான் வந்து சாண்டிக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஏற்கனவே வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குருநாதா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணது. ஸோ இது மூலம் பிக் பாஸ் மூலம் சாண்டியோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் பண்ணுறத அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. மொத்தத்தில் பிக் பாஸ் மூலம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடைஞ்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்ட்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறவினர்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்காக இருக்குது பிக் பாஸில். பிக் பாஸும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து முடியுடைகிற நிலமையில் இருக்குது. ஸோ இவ்வளோ 70 நாட்கள் கடந்து வந்து நிறைய கண்டஸ்டன்ட் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க, பாதி பேர் நிலச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து டாப் ஃபைவ்ல சாண்டி இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள் இருக்குது. இது உண்மையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.